ஓம் சாய் நமோ இந்த வாரத்திற்கான ஸ்ரீ சாய்பாபாவின் மகா வாக்கியம் ஸ்ரீ பகவானின் அமிர்த வசனம் கோபர்காவனின் மமலத்தராரான பாலாசாஹேப் முருகர் சீதழிக்கு சுற்றுப்பயணமாக சென்று கொண்டிருந்தார் வழியில் அவர் சீரடிக்கு சாய்பாபாவை பார்க்க வந்தார் மசூதிக்கு சென்று பாபா முன்னால் விழுந்து பணிந்ததும் உடல்நலம் மற்றும் வேறு விஷயங்கள் பற்றிய வழக்கமான உரையாடல் துவங்கியது பாபா எச்சரிக்கை குறிப்பு ஒன்றை விடுத்தார் உங்களுக்கு நம்முடைய துவாரகமையை தெரியுமா பாலாசேகிப்புக்கு இது புரியாததால் அவர் அமைதியாய் இருந்தார் பாபா தொடர்ந்தார் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இதுவே நமது துவாரகமாயி தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துக்களையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறார் இந்த மசூதி மாயி மிகவும் கருணையுள்ளவள் அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள் அவர்களை பேராபத்துக்களிலிருந்து அவள் பாதுகாக்கிறார் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்துவிடும் அவளது நிழலில் இளைப்பார்வோர் பேரானந்தம் எழுதுகின்றனர் என்றார் பின்னர் பாபா அவருக்கு உதியளித்து அளித்து தமது பாதுகாக்கின்ற கரங்களை அவர் தலையில் வைத்து பாலாசேகை புறப்பட போகும் அத்தருணத்தில் உங்களுக்கு லம்பா பாபை தெரியுமா அதாவது பாம்பை தெரியுமா என்றார் பின்னர் இடதுகை முட்டியை மூடிக்கொண்டு வந்து தமது இடதுபுயத்தை பாம்பின் படத்தைப் போன்று ஆட்டிக்கொண்டு பாபா சொன்னார் அவன் எவ்வளவு பயங்கரமானவன் ஆனால் துவாரகமையின் குழந்தைகளை அவன் என்ன செய்ய முடியும் துவாரகமையானவள் பாதுகாக்கும்போது பாம்பு என்ன செய்ய முடியும் என்று கூறினார் பாலாசேகை பாபாவிடம் விடைபெற்று கொண்டு சீதழைக்கு கிளம்பினார் இரவு பாயின் மீது அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார் அவரது மேல் வேற்றி இடுப்பின் மீது போடப்பட்டு இருந்தது அதன் ஒரு பகுதியில் ஒரு பாம்பு கவனிக்கப்படாமல் அமர்ந்து கொண்டிருந்தது அது ஒரு சலசல சத்தத்துடன் நகர்ந்தது பியூனுக்குக் கேட்டது அவன் ஒரு விளக்கு கொண்டு வந்து பாம்பை பார்த்துவிட்டு பாம்பு பாம்பு என்று அபாய குரல் எழுப்பினான் சாஹிப் திகழடைந்து நடுங்கத் தொடங்கினார் ஷாமாவும் திகைத்தார் பின்னர் அவரும் மற்றவர்களும் சந்தடி செய்யாமல் தடிகளை எடுத் குச்சிகளை எடுத்து வந்தனர் பாம்பு மெதுவாக எடுப்பி விட்டு கீழங்கி பாலாசாகப்பை விட்டு அப்பால் செல்லத் தொடங்கியது அது உடனே கொல்லப்பட்டது விதமாக பாபாவின் தீர்க்க தரிசனத்தால் அறிவித்திருந்த பேராபத்து தடுக்கப்பட்டது பாலாசாகிப்பும் உள்ள அன்பு மிகவும் ஆழமாக உறுதிப்படுத்தப்பட்டது நாம் எப்போதும் பாபாவின் அஞ்ச வேண்டாம் என்ற மொழிகளை நினைவுகூர்ந்து அவரின் பாதங்களை பற்றி சாயி சாயி என்ற திருநாமத்தை உச்சரித்து இந்த கொரோனா என்கிற தொற்று நோயிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க பாபாவிடம் பிரார்த்தித்து அவரது திருவிடைகளை வணங்கி போற்றுவோம் என் மொழிகளின் மீது நம்பிக்கை கொள் ஸ்ரீ சாயை பணிவோம் அனைவருக்கும் சாந்தி நிலபட்டும்